குட் ஆஃப்டர்நூன் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி பார்த்த ட்ரெயின் தான். அது வந்து 1-6-1-2-8 குருவாயூர் சென்னை விரைவு ரயில், சென்னை எழும்பூர் விரைவு ரயில். இதனுடைய வழித்தடை எப்படின்னா, குருவாயூர், திருச்சூர், எறணாகுளம், ஆலப்புழா, காயங்குளம், கொல்லம், திருவனந்தபுரம், நாகர்கோவில், திருநெல்வேலி, மணியாச்சி, கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சி, அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், திண்டிவனம், வேல்பருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பழம், இந்த வழியாக போகும். ரொம்ப சுத்தான ஒரு ட்ரெயின் தான், ஆனாலும் மிக ஒரு டிமாண்ட் உள்ள ட்ரெயின். குறிப்பாக தென் மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு பகல் நேரத்தில் ஒரு யூஸ்ஃபுல் ட்ரெயினாக இருக்குது. அதே மாதிரி கேரள மாநிலத்திலிருந்து மதுரை, திருநெல்வேலி வரவங்களுக்கும் நைட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படின்னா, குருவாயூர்லேருந்து நேற்றைய நைட்டு, அதாவது எஸ்டர்டே நைட், 9:30 கிளம்பி மறுநாளைக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பயணம் செய்கின்றது. மோர் நியர்லி 24 ஒரு நாள் மட்டும் பயணத்தை மேற்கொள்கிறது. அதே போல் மறுமார்க்கத்தில் காலையில் 9 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7 மணிக்கு குருவாயூரை அடைகிறது. கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஒரு நாள்னே வச்சுப்போமே. இருந்தாலும் இந்த ட்ரெயினுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. குறிப்பாக மதுரை திருநெல்வேலி வரைக்கும் ஃபுல்லாக போகும் இந்த ட்ரெயின். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்துங்க. இந்த ட்ரெயின் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வரப்போகுது, கிராஸ் ஆகப்போகுது. இதனுடைய லோக்கோ லிங்க் என்னென்னா, பெரும்பாலும் வேப்4 இன்ஜின் தான், அரக்கோணம் அல்லது ஈரோடு இன்ஜின் தான், இந்த இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி விஜயவாடா, லால்குடா இந்த மாதிரி. எப்படின்னா, சென்னையிலிருந்து நாகர்கோயில் வரைக்கும் ஒரு இன்ஜின் வேப்4, அங்கிருந்து ஈரோடு அல்லது வேற ஒரு இன்ஜின் மாறும். இப்படி தான் அதனுடைய ஷெட் லோக்கோ லிங்க் நடந்துகிட்ருக்குது. இப்போ இந்த ட்ரெயின் வரப்போது பார்ப்போம். இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நல்லபடியாக இந்த ட்ரெயின் நல்லபடியாக பயன்படுத்தி வருமானத்தை அதிகரித்து இந்திய ரயில்வேவை நம்பர் 1 ஆக்குங்கள் என கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ட்ரெயினுக்கு இப்போ, அதாவது 161-27-1628 குருவாயூர் சென்னை, சென்னை குருவாயூர் விரைவு ரயில்களுக்கு இப்போ ரீசெண்டாக கொடை ரோடில் ஒரு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சோதனை அடிப்படையில் 6 மாதங்கள் நின்று செல்வதற்கு, கொடைக்கானல் செல்லும் பயணிகளுக்காக. ஏன்னா கொடைக்கானல் செல்லும் மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று திண்டுக்கல் அல்லது மதுரையில் இறங்கி பேருந்தில் கொடைக்கானல் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த 2 ரயில்களுமே கொடைக்கானல் ரோடு ரயில் நிலையத்தில் தலா 2 நிமிடங்கள் நின்று செல்லும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அது பர்மனெண்ட்டாக கிடையாது, சோதனை அடிப்படையில் ஆன் ட்ரையல் பேசிஸ், 6 மாதத்திற்கு சோதனை அடிப்படையில் நின்று அதன் பிறகு மக்கள் ஆதரவை கொண்டு பெர்மனன்ட் பண்ணுவாங்க. எனவே மக்களே, இந்த ட்ரெயினுக்கு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, ட்ரெயினுக்கு ஆதரவு கொடுங்க. பிஃபோர் அரக்கோணம், அரக்கோணம் ஷெட் தான் நினைக்கிறேன், என்ன தெரியல, பாருங்க. WAP4 அரக்கோணம் 250-40 250-40